இலங்கையில் வறுமை கோட்டின் கீழ் வாழும் எமது மலையக பெண்களின் வாழ்க்கை நிலை. பெருந்தோட்ட தேயிலை பயிர் செய்கையை மட்டும் நம்பி வாழும் எமது மலையக பெண்கள் இன்றளவிலும் பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் அடிமட்ட வளர்ச்சி வீதத்தை கூட எட்ட இயலாதவர்களாக காணப்படுகின்றனர். இவ்வாறு பாதிக்கப்பட்ட வறுமை கோட்டின் கீழ் உள்ள நுவரெலிய மாவட்டத்தில் மாக்கஸ் தோட்ட பிரதேசத்தை சேர்ந்த பெண் ஒருவரை சந்திக்க சென்றிருந்தோம். நான்கு பிள்ளைகளுக்கு தாயான இந்த பெண் பிள்ளைகளை சிறுவர் பராமரிப்பு நிலையத்தில் விட்டுவிட்டு தொழிலுக்கு சென்றாலும் போதிய அளவு வருமானமின்மையால் பிள்ளைகளை வளர்ப்பதிலும் அவர்களின் கல்வி நடவடிக்கைகளை மேற்கொள்வதிலும் வாழ்க்கையை நடத்தி செல்வதிலும் அதிகப்படியான சிரமத்தை எதிர்நோக்குவதாக மனம் திறந்தார். நான் ஸ்டேட்ல தான் வேலை செஞ்சிட்டு இருக்கேன். ஒரு 12 வருஷமா வேலை செஞ்சிட்டு இருக்கேன். வருமானம் 10 4 பிள்ளைங்க, இது கடைசி பிள்ளை, பிள்ளை காமராவில் கொண்டு தான் விட்டுட்டு போகணும். இந்த கிடைக்கிற வருமானம் பத்தாதனால வெளியில அப்படின்ட்டு வேலைக்கும் போய் ஆகணும். இந்த மலையக பெண்களின் நிலை தொடர்பாக மாக்கஸ் தோட்ட சிறுவர் பராமரிப்பு நிலைய அதிகாரி இவ்வாறு கருத்து தெரிவித்தார். என் பேர் வந்து கந்தசாமி பத்னப்பிரியா. நான் பீட்ரு மாக்கஸ் தோட்ட அப்படிஷனில் 11 வருஷமாக ஒர்க் பண்ணுறேன். இங்கே கொண்டாந்து விடுறாங்கன்னு கேட்டால் இங்கே வந்து இலவசமாக நான் தான் நம்ம பார்த்துக்குறோம். மந்த்துக்கு எந்த ஒருமே பே பண்ணுறதில்லை, அவங்களும் பே பண்ணுறதுனால நம்மளும் கேட்குறதில்லை, எல்லாமே ஃப்ரீ. ஸ்டேட்டில் வந்து அவங்க வேலை செய்கிறங்கிற காரணத்தினால எங்களுக்கு சேலரி கொடுத்து ஒரு அசிஸ்டனை கொடுத்து எங்களுக்கு ட்ரைனிங்கும் கொடுத்து போட்டுருக்குறாங்க. இந்த நாட்டு பிரச்சனை வந்து அவங்க வேலை செய்கிற சம்பளம் அவங்களுக்கே பத்தாத சூழ்நிலை ஒன்று. ஏன்னா 3 பிள்ளைகள் இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்களை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். இன்னொன்று ஃபீல்டுக்கு போனாலும் அவங்க பிள்ளைகளுங்கிட்டு போகிற நேரத்தில் அவங்களுக்கு மனசுக்கும் சாப்பிடுதா சாப்பிட என்ன செய்யுது அப்படிங்கிற ஒரு மனத்தாக்கத்துலையும் வேலை செய்கிறாங்க. ஆனால் எங்கள் பிள்ளைகளை ஒரு நம்ம கொண்டாந்து விட்ட பிறப்ப நாங்கள் முழுமையாக அவங்களுக்கு செய்ய வேண்டிய வேலைகளை செய்கிறோம். என்கிட்ட சின்ன பிள்ளைகள் தானே, நம்ம நம்பி விட்டுட்டு போகிற நேரத்தில் நம்ம அவங்களுக்கு முழுமையான பாதுகாப்பு முழுமையான தேவைகளையும் போட்டு. தொடர்ச்சியாக இவர்களின் இந்த நிலைக்கு காரணம் பற்றி வினவிய போது எங்களுக்கு 1000 ரூபாய் நாள் சம்பளம் வழங்குவதாக கூறி எமது அரசாங்கம் இன்று வரை அதை பெற்றுக் கொடுக்கவில்லை என்றும், நாட்டின் பொருளாதார நெருக்கடியில் வாழ்க்கையை நடத்தி செல்ல அதிகப்படியான சிரமத்தை எதிர்நோக்குவதாகவும் கிராமவாசிகள் தெரிவித்தனர். எங்களுக்கு சம்பளம் ஏத்தி குடுக்கறோம்ட்டு 2500 சம்பளம் தாரேன்ட்டு எங்களை ஏமாத்தி அந்த ஒரு நாள் வேலை படி 100 படி குடுக்கறீங்க. அதுலயும் எங்களுக்கு 1000 800 அப்படிதான் கிடைக்குது. அப்ப நீங்க அரசாங்கம் வந்து எங்களை ஏமாத்துறீங்க, நாங்க ஏமாறுறோம். விடயங்களை கருத்திற்கொண்டு எமது அரசு அதிகாரிகள் மலையக பெண்களின் வாழ்க்கை நிலையை மாற்ற முன்வர வேண்டும் என்று பிரதேச மக்கள் எதிர்பார்க்கின்றனர்.